வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காசியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதரின் ஒரு திருவிளையாடல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு நாள் அந்த காசி விஸ்வநாதர் என்ன பண்ணுறாருன்னா, நாம் வந்துட்டு இன்றைக்கி ஒரு பிச்சைக்கார வேஷத்தில் வந்துட்டு இந்த காசி நகரை வலம் வருவோம், மக்கள் வந்துட்டு நம்மளை எப்படி பார்க்குறாங்க, என்ன செய்கிறாங்க, என்ன மாதிரியான மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் அந்த வேஷத்தில் வந்துட்டு அவர் பிச்சை எடுக்க புறப்பட்டார். காலையிலேருந்து சாயங்காலம் வர தெரு தெருவாக வீடு வீடாக எல்லா இடத்துக்குமே போய் பிச்சை கேட்டுட்ருந்தார். ஒரு பிடி சோறு கூட அவருக்கு கிடைக்கவே இல்லை. என்னடா இது, அன்னபூர்ணியோட கணவராக இருந்து கூட நமக்கு ஒரு பிடி சோறு கூட யார்கிட்டருந்தும் கிடைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக அங்கே இங்கேயும் போய்கிட்டு இருந்தார். கடைசியில் சாயங்கால நேரம் வந்துச்சு. ரொம்ப களைச்சி போய் பசியில் ஒரு இடத்துக்கு போனார். அது சாக்கடைகள் சங்கமிக்கும் ஒரு இடமா இருந்துச்சு. அங்கே போய் உட்கார்ந்தார். அங்கே ஒரு தொழு நோயாளியை பார்த்தார். அவனும் வந்துட்டு ஒரு பிச்சைக்காரன்தான். அவனும் தினமும் காலையிலேருந்து சாயங்காலம் வர வீடு வீடாக அலைஞ்சி திரிஞ்சு கொண்டு வர சாப்பாட்டை வந்துட்டு நாலு பங்காக பிரிப்பான். அவன் கூட ஒரு மூணு நாய்க்குட்டி இருந்துச்சு. அந்த மூணு நாய்க்கும் மூணு பங்கை வச்சுட்டு தான் ஒரு பங்கை சாப்பிட்டு வந்தான். இப்படியே தான் அவன் தினமும் செய்து வந்தான். அது மாதிரி அன்றைக்கும் அவன் வந்துட்டு நாலு பங்காக பிரித்து அந்த மூணு பங்கை நாய்க்கு கொடுத்துட்டு மீதி ஒரு பங்கு அவன் சாப்பிடும்போது அந்த ஈசன் வந்து அவன்கிட்ட, அப்பா எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிடக்கூடன்னு கேட்டார். உடனே அவன் தனக்குன்னு வச்சுருந்த அந்த பங்கை தூக்கி அப்படியே ஈசன் கையில் கொடுத்து, எப்பா சாப்பிடுப்பா அப்படின்னு அப்படியே ஆடி போயிட்டார். எங்கெங்கேயோ போனோம், மாளிகை வீட்டுக்கெல்லாம் போனோம், பெரிய பெரிய வீட்டுக்கெல்லாம் போனோம், யாருமே ஒரு பிடி சோறு கொடுக்கலையே. கடைசியில் இப்போ வச்சுருந்த இந்த ஒரு சின்ன பகுதி, இந்த உணவை அவனுக்குன்ட்டு அவன் எடுத்துக்காமல் அதையும் நம்மக்கிட்ட கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லி அப்படியே ஆடி போய் பார்க்குறார். அவனை இவன்கிட்ட எப்படியாவது நாம் யாருன்ற உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஈசன் என்ன பண்ணுறாரு, எப்பா நான் யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவன், நீ முதல்ல சாப்பிடுப்பா, அதெல்லாம் அப்புறம் கேட்டுக்கலாம் அப்படின்றான். இல்லை இல்லை, நான் யாருன்னு முதல்ல நான் சொல்கிறேன் அப்படிங்கப்போது, வேண்டாம் நீ முதல்ல சாப்பிடு, உன்னை பார்த்தா பல நாள் சாப்பிடாதவன் போல் தெரியுது, உனக்கும் போக்கிடம் இல்லை எனக்கும் போக்கிடம் இல்லை, அதனால் முதல்ல இந்த உணவை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீ பொறுமையாக உன் கதையை சொல்லு, நானும் பொறுமையாக கேட்குறேன் அப்படின்றான். அதையும் மீறி அவர், இல்லை நான் சொல்லியே தீருவேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ யார், அந்த பரம்பொருள், அந்த காசி விஸ்வநாதர் தானே அப்படின்ட்டு அவன் கேட்கும்போது அவ்வளோ ஒரு ஆச்சரியத்தோடு பார்க்குறாரு. எப்படி இது உனக்கு தெரியும், நான் தான்ட்டு எப்படி நீ கண்டுபிடிச்ச, எப்படி தெரியும்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், அப்பா இந்த உலகத்தில் யாருமே என்னை வந்துட்டு ஒரு மனுஷனாக கூட மதித்து பார்த்ததில்லை, ஆனால் இன்றைக்கி நீ என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து என்னுடைய அழகிய கையால் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றியே, இதிலிருந்தே தெரிய வேண்டாமா, உன்னை தவிர வேறு யாரால் இதை செய்ய முடியும், நீ தான்ப்பா அந்த பரம்பொருள் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே காசி விஸ்வநாதர் அவனை கட்டி அணைச்சிக்கிறாரு. உடனே அவனுடைய தொழுநோயும் மறைஞ்சிடுது, அந்த ஈசனும் மறைஞ்சிடுறாரு. இந்த மாதிரி அவருடைய திருவிளையாடல்கள் ஏராளம் சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளவு இருக்குது. யாராவது சொல்ல மாட்டாங்களா, நாம் அதை கேட்க மாட்டோமா அப்படின்ற ஒரு ஏக்கமாக இருக்குது. நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க அந்த சிவன் அப்படின்றவர் வந்துட்டு ஒரு கோபக்கார கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் உண்மையிலே அப்படி இல்லைங்க. அவர் தான் ஒரு அன்பான கடவுள், ஒரு பாசமான கடவுள், ஒரு எளிமையான கடவுள். நீங்கள் பழகி பார்த்தீங்கன்னா தெரியும், பார்க்க தான் அவர் அப்படி இருக்கார், ஆனால் நீங்கள் பழகி பாருங்கள், அவருடைய அன்பு பாசம் எல்லாமே உங்களுக்கு புரிய வரும். எந்த ஒரு கஷ்ட காலத்துலேயும் அப்பான்னு ஒரு குரல் கொடுத்து பாருங்கள், அதை நம்பிக்கையோடு கொடுங்க, எப்போ வேணுனாலும் ஓடோடி வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவார். ஓம் நம சிவாயம். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.